ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிசம்பர் 13, 2019க்கான முக்கியமான ஹிந்து நியூஸ் அனாலிசஸ் அண்ட் எடிட்டோரியல் அனாலிசஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், பங்களாதேஷ் மினிஸ்டர் கால் ஆஃப் இட்ஸ் ட்ரிப்ஸ். பங்களாதேஷோட ஃபாரின் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் இந்தியாவுக்கு வருகை தரதான் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் இரண்டு வித காரணங்கள்னால வந்து அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு காரணம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட பொலிட்டிஷியன்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அவங்களுடைய இன்டர்னல் மேட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, பங்களாதேஷ் வந்து இந்தியா மேலே கொஞ்சம் கடுப்பாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, கண்டினியூஸாக தொடர்ந்து வந்து இந்தியாவோட இந்தியன் பொலிட்டீஷியன்ஸ்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, பங்களாதேஷை வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. பங்களாதேஷில் வந்து மைனாரிட்டிஸ் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பங்களாதேஷ் வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷன்ஸ் வந்து பங்களாதேஷ் மேலே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வரும்போது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொல்லியிருந்தாருன்னா, பங்களாதேஷில் ஒரு ஹிந்து மனுக்கு நடந்த அட்ராசிட்டிஸ்னு இருக்குது, இந்த மாதிரி மைனாரிட்டிஸுக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களுக்கு நம்ம குடியுரிமை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பில்லையே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள்னால வந்து பங்களாதேஷ் வந்து நம்ம மேலே டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. என்னடா அடிக்கடி நம்ம இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு சடனாக பங்களாதேஷோட ஒரு ஹோம் மினிஸ்டர் அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு இந்தியாவுக்கு நீங்கள் வந்து பங்களாதேஷுக்கு வந்து பாருங்கள், ஒரு வேளை வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அமித்ஷா நீங்கள் வந்து பங்களாதேஷுக்கு வாங்க, வந்து இங்கே சில மாதம் வந்து தங்கி பாருங்கள், தங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இங்கே பங்களாதேஷோட கம்யூனல் ஹார்மோனி வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு நீங்களே போய் உங்கள் நாட்டில் போய் இதை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன நம்புகிறோம் அப்படின்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட பர்சனல் அஃபேர், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கும்போது அது எல்லா மக்களுக்கும் சொந்தமானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கோம். ரிலீஜியஸ் உன்னோட பர்சனல் அஃபேர்ஸ், பட் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களை நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி பங்களாதேஷோட நாட்டுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து இவங்க சுதந்திரம் வாங்கி தனியாக வந்தாங்க. சுதந்திரம் வாங்கலை, இண்டிபெண்டன்ஸ் வாங்கலை, பட் அந்த போர்லாம் முடிஞ்சு பங்களாதேஷ் வாரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 16ஆம் தேதி வந்து அவங்க வெக்ட்ரி டேவாக வந்து கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நாங்கள் வெற்றி பெற்ற நாள், அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வார் எல்லாமே முடிஞ்சிச்சு, அந்த நாளை வந்து வெக்ட்ரி நாளாக வந்து கொண்டாடுறாங்க. அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே வந்து மார்ச் 26 தான் வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேவாக வந்து கொண்டாடுறாங்க. டிசம்பர் 16 வந்து அவங்க வெக்ட்ரி டேவாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால வரல. அது மட்டும் இல்லாமல், அந்த ஹோம் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், சில்லாங்கில் வந்து ஒரு ட்ரிபியூட் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, முக்தி பாகனி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரூப்ஸுக்கு அவங்களோட ட்ரிபியூட்ஸை பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹோம் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் எல்லாருமே அந்த சில்லாங் டிஸ்ட்ரிக் வந்து போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து அங்கே இந்தியாவுக்கு வந்து வர முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்று கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேரும் வரல, அவங்களோட பிளானை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இன்டர்னல் மேட்டருக்குள்ளே போகலாம். அதாவது அந்த பங்களாதேஷ் வார், 1971 அந்த பங்களாதேஷ் வார் நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம பார்க்கலாம், சுதந்திரம் வாங்கிட்டேன் 1947 வந்து இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிட்டேன், இந்தியான்னு சொல்லி ஒரு கண்ட்ரி பிரிச்சிட்டாங்க பாகிஸ்தான். ஆனால் பாகிஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட்டு பாகிஸ்தான், அடுத்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது. வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது பங்களாதேஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த பங்களாதேஷ் இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒரு க்ரூஷியலான ஒரு டைம், சுதந்திரம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்தியாக இருக்குது. இப்போ வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் போகணும் அப்படின்னா இந்தியாவை சுற்றிட்டு இப்படி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும், குறைஞ்சது இப்படி போகிறதுக்கு ஒரு 20 நாட்கள் வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் போகணும் அப்படின்னா 20 நாள். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப 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 டிஸ்டன்ஸாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், அரசியலமைப்பால் தான் இவங்க எல்லாருமே ஒன்றுபட்டு இருக்காங்களே தவிர கலாச்சார ரீதியாக வந்து வேறு மாதிரி இருக்காங்க. இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் எல்லாருமே வந்து பெங்காலிஸாக இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க வேறு மாதிரி இருக்காங்க. அதனால் வந்து கலாச்சாரமும் இல்லாமல், கலாச்சாரம் ஒரு அந்த ஒற்றுமையும் இல்லாமல், முக்கியமாக வந்து டிஸ்டன்ஸும் வந்து அதிகமாக இருக்குது, கம்யூனிகேஷனும் வந்து அந்தளவுக்கு இல்லாததுனால ஆல்ரெடி வந்து பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய, அதாவது வெஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யார் அதிகமாக இருக்காங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான் பீப்புள் தான் இருக்காங்க. ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய போஸ்டிங்லையும் யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பியூரோக்ரட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவங்க நம்மளை வஞ்சிக்கிறாங்க, நம்மளை வந்து சரியாக நடத்த மாட்டாங்க, மாற்றான் தாய் மாதிரி வந்து நம்மளை வந்து மாற்றான் தாய் பையன் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளே இவங்களுக்குள்ள டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு.
இதே மாதிரி ஒரு டென்ஷன் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்போ தான் 1969 வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மேஜர் ஜென்ரல் அயூப் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்த்து விட்டுட்டு இவர் வந்து ஒரு மிலிட்டரி குப் மாதிரி ரன் நடத்தி இவர் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இவர் தன்னை பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி இவரே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்த ஒரு வருஷ கேப்லேயே வந்து 1970 என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, 1970 என்ன பண்ணிட்டாரு இவர், பாகிஸ்தானில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேர்தலை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. 1947 1970 வரைக்கும் வந்து எந்த ஒரு தேர்தலுமே நடக்கலை. 1970 தான் வந்து முத முறையாக ஒரு தேர்தலே வந்து நடக்குது. அந்த தேர்தலில் வந்து யார் யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படின்னா, வெஸ்ட் பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி இருக்குது. அதில் ஜுல்ஃபிர்கான் அலி பூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பாகிஸ்தான்லேருந்து போட்டிக்கு வந்து நிற்கிறாரு. அடுத்து இந்த சைடு அப்படின்னு ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னு கேட்டால், ஷேக் முஜிபுர் ரஹ்மான், இப்போ நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷேக் ஹசீனா இந்த மாதிரியான ஆட்களோட அவாமி லீக் பார்ட்டியோட தலைவர் சேர்ந்தவர் தான் இவர். இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர், இவர் வந்து அவாமி லீக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இது பண்ணிவிட்டு பங்களாதேஷில் வந்து அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் வந்து போட்டி போட்டுட்டே இருக்காங்க. நல்லா கடுமையான ஒரு எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அது வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் ஈஸ்ட் பாகிஸ்தானில் வந்து என்ன பிரச்சனைனா, நமக்குன்னு சொல்லி ஒரு தனி நாடு மாதிரி இருந்துட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷனில் இப்போ யார் பிரசிடெண்ட்டாக இருக்கா, அயூப் கான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காரு. நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷன்ஸில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அதிகமான இடங்களில் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானில் வந்து ஜெயிச்சிட்டாரு. அரௌண்ட் 99% ஆஃப் ஓட்ஸ் எல்லாமே வந்து அவாமி லீக் கேண்டிடேட்ஸுக்கே விழுந்து இந்த பார்ட்டியை வந்து ரூல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு வந்து அது போய்கிட்டே இருந்துச்சு. இவர் போஸ்டிங்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 6 பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. ஜுல்ஃபிர்கார் அலி பூட்டோக்கெலாம் கொஞ்சம் ஏமாற்றமாக போச்சு, என்னடா இப்படி ஆகிப்போச்சே, கடைசியில் வந்து இவங்க வந்து ரூல் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஜுல்ஃபிர்கார் அலி பூட்டோக்கு வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 6 பாயிண்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தார். நான் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆட்சிக்குனா அவர் இன்னும் பிரைம் மினிஸ்டர் ஆகலை அந்த ஒரு டைமில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தார். என்னென்ன ஸ்டேட்மெண்ட்னா, ஒரு 6 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தார். வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு இடையில் வந்து ஒரு குவாரிடாரை வந்து நான் ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆர்மி அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆர்மி மக்கள் தொகை அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துட்டோம்னா, வெஸ்ட் பாகிஸ்தான் சேர்ந்த மக்கள் வந்து 60% பேர், ஈஸ்ட் பாகிஸ்தானில் வந்து 60% மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. இங்கே வரும் 40% மக்கள் தான் இருக்காங்க, இங்கே 60% மக்கள். ஆனால் ஆர்மியில் வந்து எந்த மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு கேட்டால், வெஸ்ட் பாகிஸ்தான் பீப்புள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. இதை நான் குறைச்சி ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து இவங்களை வந்து நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. வெஸ்ட் பாகிஸ்தான் எப்பயுமே ஈஸ்ட் பாகிஸ்தானை வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்கள் மக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொத்தடிமை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சு அதுக்கு தகுந்த ஒரு சில ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தார். இருக்கிறதுலேயே மிக முக்கியமான ஒரு ரிஃபார்ம் என்ன கொண்டு வந்திருந்தார்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நேம் எடுத்துகிட்டு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எல்லாரும் அரண்டு போயிட்டாங்க, என்னடா இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அயூப் கானும் ஜுல்ஃபிர்கார் அலி பூட்டோவும் ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ரைட்டு, ஷேக் முஜிபுர் ரஹ்மானை நம்ம பிரிவினைவாதின்னு சொல்லி முத்திரை குத்தி அந்தால கொண்டு போய் நம்ம பாகிஸ்தானில் கடத்தி விட்டுருவோம், கடத்தி விட்டோம்னா நமக்கு ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நம்ம கைக்கு வந்துடும், நமக்கு ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி அந்தால ஷேக் முஜிபுர் ரஹ்மானை அரெஸ்ட் பண்ணி பாகிஸ்தானை கொண்டு போய் வச்சிட்டாங்க. சரி, பாகிஸ்தானில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தா, அப்போ தான் பூதாகரமாகி போச்சு. மக்கள் எல்லோரும் தெருவுக்கு இறங்கி வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. டம்மு டம்மு டம்முன்னு எல்லா இடத்துலையுமே வேட்டு சத்தம், கருப்பு கொடி எல்லாமே தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இந்தால அரெஸ்ட் பண்ணது மட்டும் போதாது, அந்த கட்சியை நம்ம பேன் பண்ணி விட்றலான்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அவாமி லீக்கையும் வந்து பேன் பண்ணி விட்டாங்க. அவாமி லீக் பேன் பண்ணி எங்களை எப்படி நீ பேன் பண்ணுவோம், நாங்கள் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒட்டு மொத்தமாக தெருவுக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் போராட ஆரம்பிச்சு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஆட்கள், அந்த பாகிஸ்தான் ஈஸ்ட் வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சாகர கதையில் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு 40,000 பேர்த்த வந்து ஒரு 40,000 பேர்த்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்மியை வந்து உள்ளே வந்து இறக்கி விட்டாங்க. 6 மாதம் எல்லாத்தையும் வச்சு கதரை இவங்க அடி அடியாக அடித்து தம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் ஃபுல்லாக ரத்த கலரியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களும் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிவில் வார் மாதிரி வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிவில் வாரில் என்ன ஆகி போச்சுன்னா, நிறையா ரெஃப்யூஜிஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இங்கேருந்தால் நம்ம உசுருக்கு ஆபத்துரா, கிளம்பி இந்தியாவுக்கு ஓடிடுறான்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ தான் வந்து இந்தியா இந்த கதைக்குள்ளேயே வருது. என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திரா காந்தியும் வந்து அப்போ பிரைம் மினிஸ்டராக வந்துருக்காங்க. சுரண் சிங்லாம் சொல்கிறாரு, யக்கா யக்கா பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம கதவை பூட்டி விட்றலாம், அப்போ தான் இவங்களை வராமல் தடுக்க முடியும். ஆல்ரெடி இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக சிக்கல் அனுபவிச்சுட்டு இருக்கு, இவங்க வந்தாங்க இவங்களுக்கே நம்ம சோறு போட்டு மாடுறது தாங்காது, கதவை மூடிடலாங்க்கா அப்படின்ட்டாங்க. ஐயோ பரவாயில்ல திறந்து விடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச கேட்காம அந்த அம்மா பங்களாதேஷ் நீங்கள் ஒன்றும் பார்டர்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டாம் வர வைங்க அப்படின்ட்டாங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்திருந்தால் பரவாயில்ல, 10 லட்சம் பேர்த்துக்கிட்ட வரலாம் வர ஆரம்பிச்சிட்டான். என்னடா திம்மு திம்முன்னு வராங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு யாரை வடிச்சு கொட்டுறதுன்னு சொல்லி ஒரு டென்ஷன்லேயே இருந்தாங்க. சரி பரவாயில்ல வந்தாரே வாழ வைக்கும் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு பொறுமையாக வந்து சோறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி இது நம்ம மட்டும் பிரச்சனை இருந்தால் பத்தாது, நம்ம மட்டும் இல்லை இருந்தால் பரவாயில்ல, ஐநா சபையில் நம்ம இழுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை, பிரிட்டனு, யுனைடெட் ஸ்டேட்ஸு, அடுத்து லண்டனு, சோவியத் ரஷ்யா எல்லாத்துக்கிட்டையுமே பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் பக்கத்து ஊரில் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்குதுங்க, எல்லோரும் இங்கே இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களே கொஞ்சம் சிக்கலில் இருக்கோம், தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன எதாவது கொஞ்சம் பார்த்து வைங்க அப்படின்ட்டாங்க. எல்லோரும் வாயிலேயே வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டே சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க, தவிர்த்து எந்த வித முயற்சியுமே வந்து எடுக்க ஆரம்பிக்கல. இந்த மாதிரி டென்ஷனில் அப்படியே பொறுமையாக உட்காந்துட்டே இருந்துச்சு இந்திரா காந்தி. அந்த சமயத்தில் வந்து தௌஜிதான் அகமத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், பங்களாதேஷ்லேருந்து ரெஃப்யூஜியாக இந்தியாவுக்குள்ள வந்தார். கல்கத்தாவில் அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இவர் வந்து உள்ளே உட்காந்து பார்த்துட்டு சரி இது ஆகிற கதை இல்லை, நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இங்கேருந்து ஒரு ஆர்மியை ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு கல்கத்தாலேயே உட்காந்துட்டு ஒரு கவர்மெண்ட் இன் எக்ஸைல், அதாவது நாடோடி அரசாங்கம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண ஆரம்பித்தாங்க கொல்கத்தாவில் உட்காந்துக்கிட்டு. அங்கேருந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே மக்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்டு முக்தி பாணி, நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா, இந்த முக்தி பாணி அப்படிங்கிற அந்த குரூப்பையும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த முக்தி பாணி குரூப்பில் இருந்து எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து வந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாருமே இதில் சேர ஆரம்பித்தாங்க, இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் ஆர்மியும் வந்து இவங்களுக்கு தேவையான, சாரி இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து ஆர்மியில் இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து இவங்களுக்கு தேவையான ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூஷன்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாங்க, ட்ரைனிங் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே சப்போர்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தாங்க. சரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோவியத் யூனியனும் இந்தியாவும் பேசி ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த பிரச்சனை வந்து ஒரு சுமூகமாக தீர்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திரா காந்தி கை கடுப்பாகிக்கிட்டே இருக்குது, இவங்களை எப்படா அடிச்சு ஒழிக்கிறது, இந்த பிரச்சனை எப்படா முழிக்கிறது அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டாக இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த முக்திபாணி குரூப் வந்து இந்தியா வழியாக போய் அப்படியே பாகிஸ்தானை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தானோட இந்த முக்திபாணியோட அட்டாக்னால பாகிஸ்தான் டென்ஷன் ஆகி போய் இந்தியாவுக்குள்ளே தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு கெட்ட நேரம். ஸோ ஐயூப் கான் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்தியா வந்து நீங்கள் தாக்குதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. டிசம்பர் 3 உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தனையும் காஷ்மீருக்குள்ளே வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திரா காந்திக்கு 4 ஃபோன் பண்ணிட்டாங்க, எம்மா எம்மா இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்ட்டா, இந்த இதுக்கு தான் நான் சான்ஸில் காத்துக்கிட்டு இருந்தேன், திருப்பி அடுறான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பாகிஸ்தானுக்குள்ளே போகாமல் பங்களாதேஷ்குள்ளே ஆர்மி அனுப்பி விட்டாங்க. பங்களாதேஷுக்குள்ளே பூந்து உள்ளே உட்காந்து அத்தனை வச்சு அடித்து துவைச்சி காய அந்த அம்மா போட்டாங்க. ஒரே போட்டதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டு, என்ன இந்தியா வந்து இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதே பாகிஸ்தான் நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து 7th ஃப்ளீட் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவர் நிக்சன் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஐயோ போயா அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி எதுவுமே கண்டுக்காமல் 7th ஃப்ளீட்டாக நீ அனுப்பிடா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தாங்க. டிசம்பர் 12 ரஷ்யாவிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, அவனை இந்தியா மேலே எவனாச்சும் கையகையை வச்சிங்க அத்தனை பேர்த்தையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாடிவாஸ்கோவில் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு கப்பலையும் வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பி விட்டாங்க. இந்திரா காந்தி பார்த்தாங்க, இது இன்டர்நேஷனல் இஷ்யூவாக மாறி போயிடும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இதை பார்த்துக்கிறேன், இந்த பிரச்சனை முடியணும், 7th ஃப்ளீட் இந்தியாவுக்குள்ளே வரதுக்குள்ளே இந்த பிரச்சனை நான் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு 12 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. 16 போரை முடிச்சிட்டாங்க. அத்தனை பேர்த்தையும் சாத்தி கும்மி வச்சு குமாங்க குத்து குத்தி போரை வந்து முடிவு கொண்டு வந்துட்டாங்க. பாகிஸ்தான் டோட்டல் ஆர்மி வந்து, அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளே தான் வந்து பெரும்பாலான வார் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வாரை எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த வாரம் வந்து அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஆர்மி பீல இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் மேஜர்கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ சரண்டர் ஆன அந்த நாளை தான் வந்து வெக்ட்ரி டேவாக வந்து பாகிஸ்தானில் வந்து கொண்டாடிட்டே இருக்காங்க. அடுத்து டிசம்பர் 14 வந்து பீஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் வந்து எந்த வித சண்டையும் நடக்கக்கூடாது, வந்து 7th ஃப்ளீட் அப்படி பின்னங்கால் பெடலில் அடிக்க அதுவே ஓடிப்போச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ஒரு சிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க, இந்த ஜென்ரலான அக்ரிமெண்ட். ஸோ இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை நம்ம ப்ரீவியஸாக வந்து நிறைய டைம் ஒரு 3 மேலே வந்து சிம்லா சப்மிட்டை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் வந்து இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஸோ வந்து இதான் வந்து இந்த நியூஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மைசூர் ஜிராஃபி ட்ராவல்ஸ் 3200 km பை ரோட் டு குவஹாத்தி ஜூ. அதாவது 100 பழமையான மைசூர் ஜூவிலேருந்து ஒரு மேல் ஜிராஃபியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 உயரம் கொண்ட இந்த ஜிராஃபியை வந்து கோவா அசாமில் வந்து குவஹாத்தி ஜூ அப்படின்ட்டுருக்காங்க. மைசூர் ஜூவிலேருந்து
கவுஹாத்தி ஜூவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, ஏன் ஜிராஃபியை வந்து ட்ராவல் பண்ணுறதுல ஒன்று பெருசு இல்லையா, இதுக்கு முன்னாடியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க 2014. ஆனால் அதனுடைய கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா வெறும் 1800 கிலோமீட்டர் தான். மைசூர் ஜூவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா ஜூவுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க, இது வெறும் 1800 கிலோமீட்டர் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த 1800 கிலோமீட்டரை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்போ 3200 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி இந்த ஜிராஃபியை வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் நம்மளோட ஃபிலிம்ஸுக்கு வந்து மட்டும் யூஸ் ஆகும். இந்த ஜிராஃபியை போய் அங்கே விட்டுட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா கவுஹாத்தி சூல, அந்த விட்டுட்டு வந்ததுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், வரும்போது ஒரு ரைனோசர்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கிட்டு வந்துட்டாங்க. இதை வந்து அதாவது பண்டமாற்று முறை மாதிரி அனிமல் மாற்றம் அனிமலை வந்து விலங்குகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்தியன் ரைனோசரை வந்து எக்ஸ்சேஞ்சாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இது வந்து ஆனால் இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நடுவில் ஏதாவது கரண்ட் கம்பிலாக இருக்குது, இதுவோ 12 அடி நீளம், இதுவாட்டு தொண்டையில் சுருக்கு இழுத்துருச்சுன்னா, ஸோ அதனால் வந்து நல்லா பொறுமையாக 6 மாதமாக பிளான் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஜிராஃபியை வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. இது இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே இந்த அளவுக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பை ரோட் மூலியமாக தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நிறையா ஹில்லி டெரைன் இது எல்லாமே தாண்டி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மைசூர் ஜூவில் இருக்கக்கூடிய எல்லாருமே. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸில் இருக்குது. சிஏஜி ஹின்ஸ் அட் மேசிவ் டைவர்ஷன் இன் எல்பிஜி. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவுக்கு அடிப்படையில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பூவர் ஹவுஸ்ஹோல்ட்ஸுக்கு வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ப்ரொவைட் பண்ணதில் என்ன ஒரு தப்பு நடந்துட்டுருக்கு அப்படின்னா, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு, த ரிஸ்க் ஆஃப் டைவர்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டர் ஃபார் கமர்ஷியல் யூஸ், அதாவது கொடுக்கக்கூடிய அந்த எல்பிஜியை வந்து கமர்ஷியல் யூஸுக்காக வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறதா வந்து ஒரு குண்டை வந்து தூக்கி போட்டிருக்காரு. இதனால் முன்னாடியே தெரிஞ்சதான், பட் இருந்தாலும் வந்து இதை புதுசாக வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிரச்சனை. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னா என்ன, இதனோட சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட்டு 2016 வந்து இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 2016 என்ன ஒரு ப்ராசஸில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, ஒரு இன்ஷியல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அதாவது ஃப்ரீ டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பணம் எதுவுமே கட்டாமல் கவர்மெண்ட்டே வந்து பணம் கட்டுறது, 1200 ரூபா வந்து பணம் கட்டிட்டு, ஸோ ஃப்ரீ டெபாசிட் மூலிமா வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதை வந்து யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால், மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து என்ன கொடுத்து என்ன நேமில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, இது வந்து பெண்களுக்கான ஒரு பெண்கள் பேரில் தான் வந்து இந்த நேமை வந்து இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களோட இன்ஷியல் நேம் அப்படிங்கும்போது 5 கோடி ஏழை எளிய மக்களுக்கு வந்து இதை வந்து நம்ம கொடுப்போம், அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புள்ஸுக்கு வந்து இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸை வந்து நம்ம கொடுப்போம், அதாவது இதை வந்து கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. என்ன க்ரைட்டீரியாவில் பேஸ் பண்ணி இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் பேஸ் இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து நாங்கள் எல்பிஜி சிலிண்டரை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம்னாங்க. இது வந்து 3 வருஷம் பீரியடுக்கு வந்து இந்த பிளானை வந்து நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரீ டெபாசிட் பேஸில் கொடுக்குறாங்க, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க, 5 கோடி மக்களுக்கு இன்ஷியலாக, முன்னாடி நல்ல ஒரு வார்த்தை கவனிக்கணும், இன்ஷியல் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ வந்து 5 கோடி மக்களுக்கு வந்து கொடுக்குறதா வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புள்ஸும் கொடுக்குறாங்க. எந்த பேசிஸில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சோஷியோ எக்கனாமிக் கேஸ் சென்சஸ் பேசிஸில் அடிப்படையில் வந்து கொடுக்குறதா இருந்தாங்க. ஃபர்தராக ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னு கேட்டால், ஓகே இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா ஸ்கீமுக்கு கீழே வாங்காத ஆட்களும் இனி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது யார் யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக டெலிவேட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் வந்து இதை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இதுக்கு இதோட பெனிஃபிஷியரிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ இவங்களும் வந்து இதை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அயோத்தியா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, ஸோ இதோட பெனிஃபிஷியரிஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் ஃபாரஸ்ட் டுவில்லர்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு சில புவர் கேஸ்டில் புவர் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க இதை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீ கார்டனில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பீப்புள்ஸும் இதை வாங்கிக்கலாம். அப்புறம் எக்ஸ் டீ கார்டன்ஸ் இருப்பாங்களா, முன்னாள் தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் வாங்கிக்கலாம். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஐலாண்டு அப்புறம் ரிவர் ஐலாண்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த சைடில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இந்த கேஸ் சிலிண்டர்ஸை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான்
எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி பீப்புள் வாங்கிக்கலாம், அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியரிஸ் வாங்கிக்கலாம், அந்திய யோதி அன்ன யோஜனா பீப்புள்ஸ் வாங்கிக்கலாம், ஃபாரஸ்ட் டுவில்லர்ஸ் வாங்கிக்கலாம், எம்பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய புவர் பீப்புள்ஸ் வாங்கிக்கலாம், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ கார்டன்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க வாங்கிக்கலாம், அடுத்து எக்ஸ் டீ கார்டன் ட்ரைப்ஸ் இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ட்ரைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ கார்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா முன்னாடி, இப்போ ஒர்க் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் இதை வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் ஐலாண்ட் அண்ட் ரிவர் ஐலாண்டு, ஸோ அங்கே வசிக்கக்கூடிய மக்களும் வந்து இந்த ஃப்ரீ கேஸ் சிலிண்டரை வந்து, அதாவது இந்த ஃப்ரீ டெபாசிட் கேஸ் சிலிண்டரை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து மாற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. எதுக்காக திடீர்னு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்கன்னா, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கேஸ் சிலிண்டர் 2016 வரைக்கும் முன்னாடி அதிகமாக வந்து பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அர்பன் ஏரியா அண்ட் செமி அர்பன் ஏரியாவில் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு ஓப்பன் ஃபயர் வீட்டில் எரிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அடுப்பில் வச்சு எரிக்கிறாங்க இல்லைங்களா, அப்படி அடுப்பில் வச்சு எரிக்கிறதுக்கு எதுக்கு சமானம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 400 சிகரெட் குடித்தோம் அப்படின்னா ஒரு புகை வந்து வெளியே வரும் இல்லைங்களா, எந்த அளவுக்கு உடலுக்கு தீங்கானது, அந்த அளவுக்கு தீங்கானதாக வந்து இந்த ஓப்பன் ஃபயர் வீட்டில் இருக்கிறது தான். ஒரு நாளைக்கு வந்து வீடில் அந்த நெருப்பு பற்றிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த அடுப்பு பற்ற வைக்கிறாங்க இல்லைங்களா, கேஸ் கேஸ் இல்லாமல் வந்து நார்மலாக வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த பண்ணுறது வந்து 400 சிகரெட் சாப்பிட்றதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 500,000 பேர் வந்து இதனால் வந்து இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்துச்சு. அன்கிளீன்டு குக்கிங் ஃபியூலை யூஸ் பண்ணுறதுனால அன்கிளீன்டு குக்கிங் ஃபியூவில் வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்தியாவில் 500,000 மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நெருப்பு எரிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஹார்ட் டிசீஸ், அடுத்து ஸ்ட்ரோக் பக்கவாதம், அடுத்து பல்மினரி டிசீஸ் அந்த நுரையீரல் சார்ந்த ஒரு விஷயம், அடுத்து லங் கேன்சர், இது எல்லாமே இந்த மக்களுக்கு எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து விமனோட எம்பவர்மெண்ட்டுக்கு இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அவங்க அடுப்ப ஸோ ஆண்டாண்டு காலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, இப்போ பெண்கள் வந்து அடுப்பங்கரைக்குள்ளேயே வந்து இருக்கிறாங்க, அடுப்புங்கரைக்குள்ளே இருக்கிறாங்கன்ட்டு, ஸோ அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த கேஸ் சிலிண்டர் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எம்பவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அடுப்பு அந்த நெருப்பு எரியற வர அந்த டாக்ஸிக் ஸ்மோக்ஸ்னால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பெண்களும் வந்து பாதிக்கப்படுவாங்க, அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸும் இதனால் வந்து கம்மியாகும், லொக்கு லொக்குன்னு இருமுற மாதிரியே இருக்கும் அதிகமாக. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால வந்து பெண்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு இது வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மனசில் வச்சுட்டு தான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்னு சொல்லிட்டு 2016 வருஷம் வந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அடுத்து இதோட சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2014 வந்து ஒரு சின்னதாக ஒரு கணக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 2014 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து வெறும் 55% பேர் தான் வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ 2019 முடிகிற இந்த ஓரத்தில் வந்து எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா குறைஞ்சது 95% பீப்புள்ஸ் வந்து இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்சஸ் பண்ணுறாங்க, அந்த அக்சஸ் பண்ணுறத வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதான் வந்து சிக்கலாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. 95% வந்து அக்சஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டால் இதை வந்து பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ண மாட்டுறாங்க. காரணம் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ரீஃபைலிங் காஸ்ட், அதாவது வந்து ரீஃபில் காஸ்ட் பண்ணுறது, ஒரு கேஸ் முடிஞ்சுன்னா மறுபடியும் இன்னொரு கேஸ் போட்டு காசு கொடுத்து வாங்கணும் இல்லைங்களா, ஸோ அந்த காசு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் வந்து வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. இந்த பகல் ஸ்கீம் மூலிமா வந்து மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்குது, சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கொடுக்கக்கூடிய இந்த சப்சிடி வந்து இந்த மறுபடியும் இந்த கேஸ் சிலிண்டரை வாங்குற அளவுக்கு போதுமானதாக இல்லைங்கிற ஒரு காரணத்தினால பெரும்பாலும் இது வந்து அந்தளவுக்கு வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களோட மைண்ட் செட்டும் வந்து ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் வந்து கிராமப்புறங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேஸில் சமைக்கிற சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது, இது வந்து அந்தளவுக்கு ஆரோக்கியமானது இல்லை, அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரும்பாலான கிராமப்புறங்களில் குறிப்பாக வந்து நார்த்தன் சைட்லலாம் வந்து இப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அதுக்கு ஒரு விளக்கம் வேறு ஒன்று கொடுத்தாங்க. என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்மளோட எடிட்டோரியலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அக்டோபர் மந்தில் வந்து எடிட்டோரியலில் வந்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்ன டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நெருப்பு எரியும் போது வந்து தண்ணி கண்ணிலேருந்து அதிகமாக தண்ணி வரும் பார்த்துருக்கீங்களா, கண் எரிஞ்சு தண்ணி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்து கண்ணை இப்படி தாளித்து தேய்க்கிறதுனால வந்து கண்ணில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வெளியே வருது, எப்போ ஏற்பட்ட அறிவாளி பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான எண்ணங்களெல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மக்கள் வந்து இந்த மைண்ட் செட்டை மாற்றணும், இதுதான் மிகப்பெரிய ஒரு கன்சர்னாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இது என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த எடிட்டோரியலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டுக்கு கீழே வந்து சாப்பாடு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து வச்சுருந்தாங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டுக்கு கீழே ரெண்டு ஹவுஸ் ஹோல்ஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தியோதியா ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அண்ட் அந்த அந்தயோதியா
ஹவுஸ் ஹோல்டர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்சிடைஸ்டு ப்ரைஸில் வந்து ஃபுட் வந்து அதிகமாக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ரெண்டு கம்யூனிட்டி ரெண்டு பீப்புளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு பீப்புளுக்கும் சரி இந்த அந்தயோதியா ஹவுஸ் ஹோல்டுக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஹை சப்சிடி ப்ரைஸஸில் வந்து ஃபுட் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு கேட்டால் இந்த ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸை விட இந்த அந்தயோதியா ஹவுஸ் ஹோல்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான சப்சிடி வந்து ரேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்க வந்து நிறையா வாங்கி சாப்பிடட்டும். அந்தயோதியா ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா புவர் ஆஃப் புவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏழைகளும் இன்னும் பரமையால் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டுக்கு கீழே வந்து இந்த பிளான் வந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரியான பிளானை இந்த இடத்துலையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நீங்கள் கேஸ் சிலிண்டர் தரீங்க பார்த்தீங்களா, கொடுக்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டரை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு பிரிச்சுக்கோங்க, அந்தயோதியா ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. இந்த அந்தயோதியா ஹவுஸ் ஹோல்ஸுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து சிலிண்டர்ஸை வந்து கொஞ்சம் நாளைக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து ஓரளவு தங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்ற ஆரம்பிச்சுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதையே வந்து இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் வந்து இது 100% வந்து ஈஸியாக வந்து அட்டைன் பண்ணுற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் அந்த அந்தயோதியா ஃபேமிலிஸுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து எல்பிஜியை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுடைய சிஎஸ்ஆர் அதாவது வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல, ஸோ அதனுக்கு கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்தெந்த ரீஜன்லாம் வந்து இந்தந்த கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரியான இடங்களில் வந்து சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் மூலயமா ஒரு சில ஒரு விளம்பரங்களை எல்லாம் கொண்டு வந்து போடுங்க, மக்களுடைய மனசை வந்து மாற்றுங்க, கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து கேம்பெயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன்ஸ். ஸோ ரெண்டு பிரச்சனை, ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் இது ஹை ரீஃபைலிங் காஸ்ட்டில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களோட மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி இருக்குது. சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையும் வந்து பிரதான மந்திரி உஜ்வாலா யோஜனாலையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் மூலயமா வந்து நீங்கள் கவர்மெண்ட் வந்து கேம்பெயின் பண்ணுறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பீப்புள்ஸ் எல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் ரிமைண்ட் பண்ணி வச்சுங்க. அடுத்து லோட்டஸ் ஆன் பாஸ்போர்ட் இன் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ வந்து நேஷனல் சிம்பிளை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா லோட்டஸ் வந்து புதுசாக ஒரு பாஸ்போர்ட் அச்சடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பாஸ்போர்ட்டில் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோட்டஸை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இமீடியட்டாக வந்து மற்ற பொலிட்டிஷியன் பார்ட்டிஸில் என்ன பார்லிமெண்ட்டில் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் இந்த லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபியோட சிம்பிள், அதை எதுக்காக வந்து நீங்கள் அந்த உங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து மறுபடியும் ஃபர்தர் செஃபரைசேஷனை வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆல்ரெடி நேஷனலிசம்ங்கிற பேரில் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ மறுபடியும் வந்து ஏன் ஃபர்தராக வந்து செஃபரனைசேஷன் பண்ணுறீங்க, இது வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இமீடியட்டாக வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ் பர்சன் ரவீஷ்குமார் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். இது வந்து நம்மளுடைய நேஷனல் சிம்பிள் அப்படின்னு, இது வந்து நம்மளுடைய நேஷனல் சிம்பிள் லோட்டஸ் வந்து நம்மளோட நேஷனல் ஃப்ளார், ஸோ அதை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோங்கிறாங்க. சரி எதுக்காக நீ யூஸ் பண்ண அதை சொல்லு அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரே வார்த்தை சொன்னுவாங்கன்னா, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இட் வாஸ் பார்ட் ஆஃப் த என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் டு ஐடென்டிஃபை த ஃபேக் பாஸ்போர்ட்ஸ். இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்தராக இந்த லோட்டஸ் வந்து இருந்துச்சுன்னா, இந்த லோட்டஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேக் பாஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிக்ளேர் பண்ணலாம் இதுக்குன்னு சொல்லி ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து லோட்டஸ் தான் வந்து எப்பயுமே நிரந்தரமாக இருக்குமானு கேட்டால், இல்லை 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 அப்படிலாம் இருக்காது, ஒவ்வொரு மாதத்துக்கும் நாங்கள் இதை வேறு மாதிரி மாற்றலாம் அப்படின்னு வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறேன்னு கேட்டால், ஆமாங்க இந்த மாதத்துக்கு வந்து நாங்கள் லோட்டஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், மேபி அடுத்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷன் பேஸில் வந்து நாங்கள் இந்த பாஸ்போர்ட்டில் வந்து நாங்கள் வெவ்வேறு இதை வந்து நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னையும் அப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாங்க இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கு, செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு மெஷர் எடுக்கணும், ஃபேக் பாஸ்போர்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்ஸ் எல்லாமே எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன் பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த மாதிரி ஒன்று வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒன்றும் பிஜேபி சிம்பிள் கிடையாது, இது நேஷனல் ஃப்ளாரு. இப்போதைக்கு வந்து இதை நாங்கள் இந்த மந்த்துக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் புதுசாக அச்சடிக்கிற பாஸ்போர்ட்டில் எல்லாத்தையுமே இதை நாங்கள் பிரிண்ட் பண்ணலான் இருக்கோம், ஆனால் அடுத்த மாதம் நாங்கள் என்ன பண்ணலாம்னா நாங்கள் வேறு ஏதாச்சும் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது வந்து செஃபரைசேஷன்லாம் ஒன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விளக்கம் வந்து ரவீஷ்குமார் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து லாஸ்ட் ஆர்டிகல் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா ஃபேசஸ் டிப்ளமேட்டிக் சேலஞ்சஸ். ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் வந்து கண்ட்ரியில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதை கொண்டு வந்ததுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர், ஸோ இவங்க எல்லாருமே தங்களுடைய எதிர்ப்பு வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ரிலீஜியஸ் பேஸில் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து இந்தியாவை தங்களுடைய டெமோக்ரஸியை வந்து குறைச்சிக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, இது வந்து ரொம்ப 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 தப்பானது, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதை வந்து நீங்கள் முஸ்லீம்ஸை வந்து நீங்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துறதுக்கான ஒரு சூழ்ச்சியாக வந்து இதை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டு அவங்க அமெரிக்கன் காங்கிரஸ்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து இதை எப்படியாச்சும் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஜாப்பனீஸ், அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து மாறி மாறி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே டெம்பரவரி தான், இது வந்து நாங்கள் இரண்டாம் தர குடிமக்களாக வந்தெல்லாம் நாங்கள் நடத்தலை, நாங்கள் எங்கள் குடிமக்களாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் நாங்கள் பண்ணலை அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த நெகோசியேட் பண்ணுறதுக்கு மாதிரி ஸோ நம்ம வந்து அங்கே ஆட்களை வந்து நம்ம அனுப்பிகிட்டு இருக்கோம், நீங்கள் அமெரிக்கா போய் இதை வந்து விலக்கி புரிய வைங்க, அப்போனா தான் வந்து நம்மளை மேலே வந்து குற்றம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஆட்கள் வந்து சொல்லி சிம்பிளாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஆல்ரெடி வந்து பங்களாதேஷ் வந்து தங்களுடைய ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் ஷின்ஷோ ஆபேவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட விசிட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தள்ளி போடுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் வந்து மக்களை வந்து பாதிக்குது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து உணர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் ஷின்ஷோ ஆபேவும் வந்து அவர் தன்னுடைய வருகையை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் இதுதான், சிம்பிள் ஒரே ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து பலரும் எதிர்க்கிறாங்க, உலக நாடுகளில் எதிர்க்கிறாங்க, குறிப்பாக வந்து பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஜாப்பனீஸ் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸோ எல்லாருமே வந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எடிட்டோரியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூபிஎஸ்சி ரிலேட்டட் வந்து அந்தளவுக்கு தேவையில்லை, ஒரே ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் எடிட்டோரியல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இந்த அந்த டாப்பிக் வந்து நம்ம பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா அந்த க்ரீமி லேயர் கான்செப்ட் பற்றி அந்த இடத்துல அந்த ஆர்டிக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மையும் அதையும் வந்து நம்ம டிசம்பர் 3 வந்து அந்த ஆர்டிக்கில் வந்து நல்லா தெள்ள தெளிவாக பார்த்துட்டோம். இந்திரா சவானி கேசஸ்லேருந்து இப்போ வந்த கேசஸ் வரைக்கும் A to Z எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறனால அந்த ஆர்டிக்கில் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலை. ஸோ இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.